ஆய் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகம் முட்டுகிறேன். இந்த மாதத்திலே வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 13:22 நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 13:22, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகர் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்திருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாள் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து களி கூறுக எங்களுக்கு உதவி செய்தியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், அடியினை மறைத்து கொள்ளும். ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த காலை வழியில நம்முடைய வார்த்தைகளினாலே கொழுந்து விட்டு எரியும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. அடியினை மறைத்து கொள்ளும், ஆவியானவர் கிரியை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கொண்டுவோம் நல்ல பிதாவே. மீண்டும் ஒரு விசி வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தர்மியான வேத பகுதியிலே தேவ மனுஷனாகிய தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், தேவனால் சாட்சி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷனாய் காணப்படுகிறார். மனுஷர் பலரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள், ஆனால் தேவனால் பெறப்படுகிற சாட்சி அது மேன்மை உள்ளதாய் காணப்படுகிறது. சில தங்களை குறித்து சொல்கிறார்கள், நாங்கள் இப்படி, நாங்கள் அப்படி என்று பல விதங்களிலே தங்களை தாங்களே புகழ்ந்து பேசுகிறவர்கள் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இங்கே தேவனால் புகழப்பட்ட, தேவனால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் தாவீது என்பதை நாம் வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். இந்த தாவீதை குறித்து நாம் சற்று சிந்திப்போமானால், மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இங்கே அவனை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி என்ன? வசனம் சொல்கிறது, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, a man after his own heart என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சொந்த இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டவர். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறார்கள். புருஷனுக்கு விருப்பமானதை செய்து புருஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறார்கள். சிலர் தங்களுடைய பெற்றோருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரும் ஏதோ ஒருவரை கவர்ந்து இழுத்து அவர்களாலே நல்லவர்கள் என்று சாட்சி பெறுகிற அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமானால், அவருடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால்தான் நமக்கு தெரியும் அவன் தேவனால் சாட்சி பெறுவதற்கு எப்படிப்பட்ட தகுதி உள்ளவனாய் இருந்தான் என்பது. இன்றைக்கு பிரியமான தேவ ஜனமே, அருமையான பக்தனாகிய யோபு சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் வாசிப்போமா? யோபின் புஸ்தகம் 16:16.
பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிப்போம். இப்போதும் இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். பக்தனாய் யோபு சொல்லும் போது சொல்கிறார், இப்போதும் என்னுடைய சாட்சி எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் யார்? அவர் உன்னதங்களிலே காணப்படுகிறவர். அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருடைய சாட்சியும் எங்கே காணப்பட வேண்டும்? பரலோகத்தில் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிற போது நாம் இவ்விதமாய் பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 4வது வசனத்தை. ஆவேல் காயினுடைய பலி, ஆவேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். ஆபேலை குறித்த ஒரு சாட்சி இது. அடுத்து வாசி 5வது வசனத்தை. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னையே என்ன செய்தான்? சாட்சி பெற்றான். அருமையான ஆபேலை குறித்து பார்க்கிறோம். அவன் சாட்சி பெற்றான். யார் என்று? நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். அவனை குறித்த சாட்சி என்ன? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சி. நீங்கள் 39வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். யார் அவர்கள்? ஒரு பெரிய பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரையும் குறித்து கர்த்தர் இடத்தை கொடுத்தார், சாட்சியை கொடுத்தார். ஒருவேளை இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் நம்முடைய மத்தியில இறங்கி வந்து நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார் என்றால் நம்மை குறித்து என்ன சொல்லுவார் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லக்கூடும்? நம்முடைய அனுபவத்தை குறித்து என்ன சாட்சி சொல்லக்கூடும்? அருமையான தேவ ஜனமே, கத்தருக்காய் ஓடின அநேகர் இன்றைக்கு இழைப்படைந்து போய் உலகத்தின் பின்னே ஓடுதலாய் காணப்படுகிறார்கள். கத்தருக்காய் வைராக்கியமாய் காணப்பட்டவர்கள் இன்றைக்கு உலக ஆசாபாசங்களுக்கு பின்னாய் ஓடுகிற அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். கத்த நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? நாம் அவரை மாத்திரம் பின்பற்றுகிறோம் என்று அவர் சாட்சி கொடுக்க கூடுமோ? இவன் என்னுடைய நேசக்குமான் என்று இயேசு பிதாவினாலே சாட்சி பெற்றாரே, அமிதமாய் நம்மை குறித்து சொல்லக்கூடுமோ? கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற பிரகாரம் இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தாரே, அதே போல நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க கூடுமோ? அருமையான தேவசனமே, வேதாகமத்தில் தேவனால் சாட்சி பெற்றவர்கள் ஏராளம் காணப்பட்டாலும் அவர்களில் மேன்மையான ஒரு சாட்சி தாவீதுடைய அனுபவ சாட்சியாய் காணப்படுகிறது. என்னது? அவன் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்தவன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற
பெற்றவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். மனுஷர் ஒரு மனுஷருடைய இருதயத்திற்கு பிரியமாய் ஒருவேளை ஜீவிக்கலாம். நம்முடைய நடக்கையின் மூலமாய், நம்முடைய செய்கைகளின் மூலமாய், நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகளின் மூலமாய் ஒருவேளை சாட்சி பகரலாம். இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய வீட்டிலே விருந்து உட்கொண்டிருந்த போது அந்த வீட்டுக்குள்ளே அலையாத விருந்தாளியாய் உட்புகுந்த அந்த ஸ்திரீயானவள் தான் கொண்டு வந்த குப்பையை உடைத்து அவள் ஊற்றி கிறிஸ்துவினாலே சாட்சி பெற்றவளாய் காணப்பட்டாலே இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்திரீ என்ன செய்யப்படுவாள், நினைவு கூறப்படுவாள் என்று சொல்லப்பட்டதே. ஒரு ஏழை விதவை கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தவள் காணிக்கை போடுகிற சந்தர்ப்பத்தில் தன் ஜீவனத்திற்கு உண்டான எல்லாவற்றையும் காணிக்கை பெட்டியிலே போட்டு கிறிஸ்துவினாலே சாட்சி பெற்றாலே. அருமையானுள்ளே, இது எல்லாவற்றையும் பார்க்கிற மேன்மையான ஒரு சாட்சி உண்டு என்று சொன்னால் அது தாவீதுடைய சாட்சி தான் என்று நான் தைரியமாக இந்த காலவெளியில் சொல்லக்கூடும். ஏன் தெரியுமா? அவருடைய இருதயத்தையே அவன் கவர்ந்து கொண்டவனாய் காணப்பட்டவன். எதிராலே? தன் துதியினாலே. கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறதுனாலே கர்த்தருடைய இருதயத்தை அவன் என்ன செய்து கொண்டான், கவர்ந்து இழுக்கப்பட்டான் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவனாய் அவன் மாறிவிட்டான் என்றுதான் கர்த்தருடைய வேதத்தின் மூலமாய் சொல்லக்கூடும். இந்த காலை வேளையிலே இந்த தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், 1 சாமுவேலின் புஸ்தகம் 13:14 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறது சவுலை பார்த்து சாமுவேல் இவ்விதமாய் சொல்கிறான் தீர்க்கதரிசி, சவுலே ராஜாவே இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் உம்மை விட்டு நீங்கி போக போகிறது, அது நிலை நிற்காது. ஆனால் கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்காக தேடினார் என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தர் தேடுகிற ஒரு மனுஷன். அருமையான உள்ளே, கர்த்தர் அநேகரை தேடுகிறவராய் காணப்படுகிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:6 நான் வாசிக்கும் போது கடைசி வசனத்திலே நான் வாசிக்க முடியும், திறப்பிலே நிற்கவும், ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தில் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் வல்லனை, திறப்பிலே நிற்கவும், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை என்ன செய்தேன், தேடினே. போதுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு மனுஷனை தேடினே. கர்த்தருக்கு அநேகர் தேவையில்லையா? திறப்பிலே நிற்கத்தக்கதாய் ஒரே ஒரு மனுஷன் தேவை. அவர் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க ஏசையா கண்டபோது அங்கே ஒரு சத்தம் உண்டாயிற்று, யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான் என்கிற ஒரு சத்தம். யார்? கர்த்தர் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தேடுகிற ஒரு மனுஷரிலே நீங்களும் நானும் ஒருவராய் காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் இஸ்ரவேலரை தேடினாராம். வேதம் சொல்லுகிறது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:10 வசனத்தை வாசிப்போம். திராட்சை கண்டுபிடிப்பது போல
ஹல்லேலூயா. கர்த்தர் வனாந்திரத்தில் தேடி கண்டுபிடித்தாராம். எதை? இஸ்ரவேலரை தேடி. வனாந்திரத்திலே திராட்சை காய்கள் இருக்காது, திராட்சை குலைகள் இருக்காது, திராட்சை செடி வளராது. ஆனால் கர்த்தர் வனாந்திரத்தில் தேடி என்ன செய்தாராம்? கண்டுபிடித்தே என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேடினேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 89:20 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடினவர் என்னத்தை செய்தார்? கண்டுபிடிக்கிறவராய் காணப்பட்டார். தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷரை அவர் தேடினார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதே வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் என்ன செய்தேன்? கண்டுபிடித்தேன். நீங்கள் லூக்காளுகிற சுவிசேஷம் 15 வாசிக்கிற வேளையிலே நீங்கள் 1 கடைசி வரைக்கும் வாசித்தால் 3 தேடினார்கள். 3 என்ன செய்தார்கள்? கண்டுபிடித்தார்கள். ஒருவன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து ஒரு ஆடு காணாமற் போயிற்று, அதை தேடினான், அவன் கண்டுபிடித்தான். ஒருத்திக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது, 1 தொலைத்து போட்டால் தேடினால் அவள் கண்டுபிடித்தாள். ஒருவனுக்கு 2 குமார் இருந்தார்கள், இளையவன் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு அவன் காணாமற் போனான். அவனுக்காய் அவளோடு காத்திருந்தான். அந்த தகப்பன் சொல்லுகிறான், இப்பொழுது அவன் என்ன செய்யப்பட்டான்? கண்டுபிடிக்கப்பட்டான். இவனோ காணாமற் போனான், இப்பொழுது என்ன செய்யப்பட்டான்? கண்டுபிடிக்கப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிற ஓமையாய் இது காணப்படுகிறது. கர்த்தர் தாவீதை தேடினாராம். தேடினவர் என்ன செய்தாராம்? கண்டுபிடித்தேன் என்று சொல்லி சொல்கிறார். எங்கே கண்டுபிடித்தார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 78 சங்கீதத்தில் நான் வாசிக்கிற வேளையில அங்க வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமா? 70 வசனத்தை வாசிப்போம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை நம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாய் இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு. பாருங்கள், எங்கே இருந்து கண்டுபிடித்தாராம்? ஆட்டு தொழுவங்களிலே இருக்கிற அவனை கண்டுபிடித்தார். கரவல் ஆடுகளின் பின்னே திரிந்து கொண்டிருந்த தாவீது கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? கண்டுபிடித்தே என்று சொல்கிறார். கண்டுபிடித்தவர் தமக்காக என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? அங்க வசனத்தில் வாசித்தோம், தம்முடைய ஜனமாய் யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாய் இஸ்ரவேலையும் என்ன செய்வதற்காய்? மீட்பதற்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார். 1 புஸ்தகம் 16:1 வாசிப்போம். 1 Samuel 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாய் ஈசாயின் குமாரில் கர்த்தருடைய வசனத்தில் நன்றாய் கவனியுங்கள். அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் யாராய் தெரிந்து கொண்டேன்? ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். தேடினார், கண்டுபிடித்தார்,
கண்டுபிடித்தவனை தெரிந்தெடுத்தார். எட்டு குமாரரில் கடைக்குட்டியான தாவீதை கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு மகா மேன்மை உள்ளது. சாமுவேல் அந்த வீட்டுக்கு தைல கொம்போடு கடந்து போனான். பிள்ளைகள் அவனுக்கு முன்பதாய் கடந்து வந்தார்கள். இவன் தான் என்று சொல்லி எழுந்து அவன் அபிஷேகம் பண்ணும்படியாய் முற்படுகிறான். கர்த்தர் சொல்கிறார், இவன் அல்ல, இவனை நான் என்ன செய்தேன், புறக்கணித்தேன். ஏழு பேரும் அவனுக்கு முன்பதாய் கடந்து போனார்கள். ஏழு பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ அவன் இருதயத்தை என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷனுடைய தெரிந்தெடுப்பு வேறு, தேவனுடைய தெரிந்தெடுப்பு வேறு. தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் கண்டார். கண்டவர் அவனை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். வசனம் திட்டமும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லும் போது சொன்னார், இவ்விதமாய் வாசிப்போமா. ஒன்று சாமுவேல் 16:12 வாசிப்போம். அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும், அவன் சிவந்த மேனியும், கண்களும் நல்ல ரூபமுள்ள நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான் நீ எழுந்து இவனை என்ன செய், அபிஷேகம் பண்ணு. நல்ல கவனிங்க. 89:20 வாசிப்போம். 89:20 தேடினார், கண்டுபிடித்தார், அவனை தெரிந்து கொண்டார். எதற்கு? ராஜாவாயிருக்கும்படிக்கு. அடுத்தது செய்த காரியம் என்ன? அவனை அபிஷேகம் பண்ணினாராம். இதனாலே என்னுடைய பரிசுத்த தைலத்தினாலே என்று சொல்லுகிறார். ராஜாக்களுக்கு ஊற்றப்பட வேண்டிய பரிசுத்த தைலம் அவன் மேல் என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டு அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஐயா, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் தெரிந்து கொண்டதோடு விட்டுவிடவில்லை. அவருடைய தைலத்தினாலே நம்மை என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வேதம் அதனால் தான் சொல்லுகிறது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 21:12 வாசிப்போமா. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 21:12 தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. ஐயா, இது வெறும் தைலம் அல்ல, இது என்னவா இருக்கிறதாம்? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் காணப்படுகிறது. வஸ்தியை ஆகாஸ்வேரு ராஜா தெரிந்து கொண்டான். அவன் தலையின் மேல் என்னத்தை வைத்தான்? கிரீடத்தை வைக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவசனமே உங்களை அபிஷேகித்திருக்கிறாரே, உங்கள் தலையின் மேல் இருப்பது என்ன தெரியுமா? கிரீடமாய் காணப்படுது, பரிசுத்த கிரீடமாய் காணப்படுகிறது. கிரீடம் எதற்கு அடையாளம்? வெற்றி சூடியவனுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. வெற்றியுள்ள மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிரீடமாய் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த கிரீடம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறபடியினாலே நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். எதின் மேல் அதிகாரம்? நல்ல கவனிங்க, உலகத்தை ஆள்வதற்கு அதிகாரம் அல்ல, அதற்கு மேலான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய அபிஷேக தைலத்தை உங்கள் மேல் ஊற்றி உங்களை அதிகாரமுடையவர்களாய் வைத்திருக்கிறார்.
வேதவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் சுவாசமுள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஐயா, நீங்களும் நானும் யார்? தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம். இயேசு சொல்லும் போது சொல்கிறார், இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன் என்று சொல்லி, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவைகளில் ஒன்று உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாதையா? விசாசின் கிரியை ஒன்று உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. கடந்த வாரத்தில் ஒரு அம்மா இங்க வந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க பிள்ளைகளுடைய வீட்டுக்கு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு இங்கே கூட்டி கொண்டு வந்தார்கள். அவங்க சொன்னாங்க, நான் விசுவாசிங்க, நான் அந்த குறிப்பிட்ட சபையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த சபை விசுவாசி, இந்த சபை விசுவாசி, நான் அப்படி இப்படி நாங்கள் ஞானசாலனால் எடுத்துட்டேன். நன்றி. கை வைத்தது தான் தாமதம், ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இல்லை, கர்த்தருடைய கிருபை அவர் மேல் இல்லை. பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியினாலே பிசாசு இப்ப என்ன செஞ்சிருக்கான்? முழுமையாய் ஆட்கொண்டு விடப்பட்டார். நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் என்னத்திற்கு? பிசாசின் சகல வல்லமைகளையும் என்ன செய்ய? மேற்கொள்ள அதிகாரம். நாம் அதிகாரம் உடையவர்கள் என்பதை இன்னும் என்ன செய்யாமல் இருக்கிறோம்? அறியாமல் இருக்கிறோம். ஞானசாரம் பெற்றாயிட்டு பிசாசு எப்படி வந்துச்சு? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேகர் பிசாசு பக்கத்திலே படுக்க வச்சிருக்காங்க. ஆயினால்தான் பிசாசு என்ன செய்யறா? அவர்களை ஆட்டின்னு கிரிய செய்கிறவனாயிருக்கிறார். இந்த காலை வழியில் அருமையான தெய்வ ஜனமே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேக தைலம் அதிகாரமுடைய அதிகாரத்தை காட்டுகிறது. இந்த அதிகாரம் பிசாசின் சகல வல்லமைகளையும் என்ன செய்யும்? மேற்கொள்ளும் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது அபிஷேகம் பெற்றவனாய் காணப்படுகிறார். அந்த அபிஷேகம் அவனை சரியாய் நடத்துகிறதாய் காணப்பட்டது. ஆகையினால் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். மாத்திரமல்ல, வசனத்தில் வாசிக்கிறோம் 89 சங்கீதம் 35 வசனத்தை நாம் பார்ப்போமானால், ஒரு விசையின் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் என்ன செய்ய? பொய் சொல்லவில்லை. ஐயா, இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் ஆண்டவர் சொன்னாருங்க, அதை செய்யவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு தானே அர்த்தம். அப்படியா? எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் தாவீதுக்கு ஆணையிட்டேன், அவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பொய் சொல்லவே மாட்டேன். கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்லவே அல்லையா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்ல. இந்த காலை வேளையில் அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு பொய் சொல்வாரோ? அவர் மாறுபடுவாரோ? ஒரு நாளும் மாறுபடுகிறவர் அல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில எதை சொன்னாரோ, ஆணையிட்டாரோ, அந்த ஆணையை நிறைவேற்றுகிற கர்த்தர். கர்த்தருடைய வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட போது தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலேயே என்ன செய்திருக்கிறார்? ஆணையிட்டு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தமது பேரில் ஆணையிட்டவர். இந்த காலைவெளியிலே உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை செய்கிறவராய் காணப்படுகிறவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 யாரும்
பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் உன்னோட இருந்து நான் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னேன் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கர்த்தருடைய பிள்ளையே இந்த காலை வழியில் உனக்கு சொல்லுகிறேன், இந்த பனிரெண்டாவது மாதம் கர்த்தருக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். மனுஷன் கைவிடுவான், நாம் நம்பினவர்கள் கைவிடுவார்கள், ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் ஒரு நாளும் அவர் என்ன செய்கிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. நேற்று தினத்தில் ஒரு வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். உண்மையாகவே அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. வாசிப்போமா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போ. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீருடைய மகா வல்லமை உள்ள மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உமது புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாதே அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய வல்லமையுள்ள உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய முயற்சியினாலும் வானத்தையும் பூமியும் என்ன செய்தீர், உண்டாக்கினீர். உம்மாலே செய்யப்படக்கூடாத அதிசயமான காரியம் 27 வசனத்தை வாசிப்போ. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே இல்லையா? மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடுமே. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு ஆணையிட்டார், அந்த ஆணையிட்டதில் அவர் ஒரு நாளும் எனக்கு என்ன செய்ய மாட்டார், பொய் சொல்லவே மாட்டார். ஐயா, உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார், உடன்படிக்கையை காக்கிற கர்த்தர். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 132 சங்கீதம், சங்கீதம் 132 வாசிப்போமா. கர்த்தருடைய வார்த்தையே 132 சங்கீதம் 12 வசனத்தை வாசி. உன் குமாரின் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர் குமாரரும் என்னென்னைக்கு உன் சிங்காசனத்தில் இருப்பார் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். He never fails. ஒரு நாள் தவற மாட்டார். ஐயா ஐயா, என் வாழ்க்கையில தவறிட்டான்னு யாராயிலும் சொல்வீங்களா? இந்த அறை வீட்டுக்குள்ள கர்த்தர் எனக்கு சொன்னார் ஐயா தவறி போயிட்டார். இல்லையா, அவர் ஒரு நாளும் தவறுகிறவர் இல்லவே இல்லை. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றாயினும் என்ன செய்யாது, ஒழிந்து போவது இல்லை என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர் அவர். ஒரு நாளும் தவறாத தெய்வம் ஐயா, அவர் நிச்சயமாய் செய்வார். இந்த காலை வழியில தாவீதுக்கு சாட்சி கொடுத்தவர், இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுத்தாரே. அவன் முதலாவது யாரிடத்துல சாட்சி பெற்றான் தெரியுமா? வாசிப்போ 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 19 வசனத்தை வாசிப்போ. அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன்,
கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். ஐயா, கர்த்தர் சொன்னார் அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறார், நீ சவுளுடைய வேலைக்காரன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அந்த வேலைக்காரன் தாவீதை எவ்வளவு நாள் பார்த்தானோ தெரியவில்லை. தாவீது வனாந்திரத்திலே தன் தகப்புடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். எத்தனை விசை அவனின் கண்ணார கண்டானோ, அவனை உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்தானோ தெரியாது. ஆனால் சவுல் கேட்கிறான், ஒருவனை அழைத்து கொண்டு வா, வாசிக்கிறதில் தேறினவன் என்று சொல்லி. அதற்குத்தான் சொல்லுகிறான், பெத்லகேமியிலே ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன் என்று சொல்லிவிட்டு கடைசியாய் சொல்கிறார், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி சொல்கிறார்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை என்ன செய்வார், விட்டு விடுவார். கடந்த ரெண்டு வாரத்திற்கு முன்பு உங்களோடு சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட என்ன செய்யட்டும், வரட்டும். ஆண்டவரே, மோசே சொன்ன ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி பாருங்கள் என்று சொன்னேன். உண்மையல்லாத பிடிக்கு எங்களை வழி நடத்த ஒருவர் இல்லை, நீர் எங்களை நடத்தாயா, நீர் எங்களுக்கு முன்னே போவீராக, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரட்டும், இல்லாவிட்டால் எங்கள் இவ்விடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டாம், புறப்பட பண்ண வேண்டாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் சொல்வோமானால் தேவ சமூகம் நம்ம என்ன செய்யும், மூடிக்கொள்கிறதாய் காணப்படும். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தாவீதோடு கூட இருந்தபடியினாலே நடந்த காரியம் என்ன, அந்த 16 அதிகாரத்தின் கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் சவுளுடைய தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பார், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் என்ன செய்வான், ஆறுதல் அடைவான். சவுலுக்குள்ள இருந்த ஆவி அவன் என்ன செய்தது, நித்தமும் கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்றுதான் வேதம் சொல்லுகிறத நாம் வாசிக்க முடியும். நாம் பார்ப்போமா 15 வசனத்தை, 14-15 வசனங்களை. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அடுத்த வசனம், அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. பொல்லாத ஆவிதான் என்னத்தை கொண்டு வருகிறது, கலக்கத்தை கொண்டு வருகிறது. நல்ல ஆவி ஒரு நாளும் நமக்கு என்னத்தை கொடுக்காது, கலக்கத்தை கொண்டு வரவே கொண்டு வராது. கலக்கங்கள் வரலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்னத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுக்கிறவராயிருப்பார். வசனத்தில் வாசிக்கிறோம், ஈசாயின் குமாரனாகி தாவீது வரவழைக்கப்பட்டான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே முதல் காரியம் பிசாசுகளை அவன் விரட்டினான். The first ministry in David's life. தாவீதுடைய வாழ்க்கையில முதலாவது நடந்த ஒரு ஊழியம் என்ன, ஊழியத்தின் பாதையில பிசாசுகளை விரட்டுகிறவனாய் காணப்பட்டார். நீங்க சீஷருடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசு சீஷரை அனுப்பினார்,
அவர் போய் என்னத்தை எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். நடந்த காரியம் என்ன? வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு தம்முடைய ஊழியத்தை துவக்கின நாட்களிலே நாம் வசனத்தை வாசிக்கிறோம், பிசாசுகளும் பிசாசுகளுக்கு என்னத்தை கொடுக்கிறாராம், அதிகாரத்தோடு பிசாசுகளுக்கும் அவர் கட்டளையிடுகிறார், அவர்கள் அவர்களை விட்டு என்ன செய்கிறது, ஓடி போகிறதே, நீங்குகிறதே. முதல் ஊழியம் அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாய் நிற்கிற ஒரு ஊழியம். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்து இருக்கிறார். நன்றாய் கவனிப்போம், தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம்முடைய தலையின் மேல் இருக்கிறது. நமக்கு போராட்டம் யாரோடு தெரியுமா? பிசாசுகளோடு தான் போராட்டமாய் காணப்படுகிறது. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆகையால் நீங்களே நீங்கள் அவைகளை எதிர்த்திருக்க திராணி உள்ளாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்கள், தரித்து கொள்ளுங்கள். அந்த அதிகாரம் நமக்குள் இருக்குமானால் பிசாசு நம்மை தொடவே முடியாது. எத்தனை பேர் பிசாசு கர்த்தருடைய உத்தரவில்லாமல் என்னை தொட முடியாது என்று சொல்கிறவர்கள் நல்ல ஒரு அல்லையே சொல்லுவாங்க. நிறைய சந்தேகம். யோபின் புஸ்தகத்தில் நீ வாசிப்பீர்கள் என்றால் தெரியும், யோபை தொடும்படிக்கு பிசாசு அவரிடத்துல போய் என்ன செய்தான், உத்தரவு கேட்டு வாங்கி கொண்டார். ஐயா, தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள், நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவ கிறிஸ்துவுடைய பிள்ளை என்பதை தேவர் உங்களை முத்திரித்திருக்கிறார், நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய கிறிஸ்துவனுடைய தேவனுடைய உத்தரவு இல்லாதபடிக்கு விசாசு உங்களை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஐயா, அனிதரமாய் சொல்கிறேன், அவருடைய விரல் நுனி கூட உங்கள் மேல் என்ன செய்யாது, படாது. எப்போது தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அவருடைய அபிஷேக தைலம் என் தலையின் மேல் என்ன செய்கிறது, இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் போது விரல் நுனி கூட உங்கள் மேல் படாது. தேவன் உங்களை பாதுகாக்கிறவர், அவருடைய உத்தரவு இல்லாதபடிக்கு அவன் ஒரு நாள் உங்களை தொட முடியாது. ஐயா, இந்த காலை வெளியில ஒன்று சொல்கிறேன், தாவீதுடைய முதல் ஊழியம் அசுத்தாவி பிடித்த சவுலை கலங்க பண்ணிட்டு இருந்து அந்த காரியத்தோடு கூட அவன் இடைப்பட்டான். சவுல் இப்பொழுது ஆறுதல் அடைந்தான். எப்படி? பிசாசு அவனை விட்டு என்ன செய்தது, நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். வேதம் நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் இருப்பாரானால் நம்முடைய ஜீவிதத்துல முதலாவது பிசாசின் கிரியைகள் அற்று போகிறதாயிருக்கும். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? வசனத்தை வாசிப்போம். அங்கே 18 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு என்ன செய்திருந்தான் பாருங்கள். முதலாவது பிசாசை விரட்டினான், கலங்கப்படுகிற ஆவியை விட்டு விரட்டினான். இரண்டாவது கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் எப்படி நடந்தானா, புத்திமானாய் நடந்தான். அறியா, கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பாரனால் கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கொடுக்கிறார், புத்தியை தருகிறார். கர்த்தரை அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது, புத்தி கிடைக்கிறது. புத்திமானாய் நடந்து கொண்டான். அதனாலே நடந்தது என்ன, சவுல் அவனுக்கு பயந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, கர்த்தருடைய அபிஷேகம் நம்மில் இருக்குமானால் ராஜாக்களும் நம்மை பார்த்து என்ன செய்வார்கள், பயப்படுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இது பத்தாதே, இது பத்தாதே. ராஜாக்களும் பயப்படத்தக்கதாக
கர்த்தருடைய அபிஷேகம் அவ்வளவு வல்லமை உள்ளதையா. உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு அநேகர் சாதாரணமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வல்லமை உள்ள அபிஷேகமாயிருக்கிறது. எலியா ராஜாவாகி ஆகாபுக்கு முன்பதாய் நின்று கொண்டு தைரியமாய் முழங்கினானே, ராஜாவாகி ஆகாபே என்னுடைய வாக்கின்படியே அன்றி தேசத்தில் மழை பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொன்னார். என்னுடைய வாக்கின்படி 3.5 ஆண்டு காலம் தேசத்தில் மழையும் பெய்யவில்லை பனியும் பெய்யவில்லை. அதற்கு பிறகு எலியாவை கண்டபோது அவன் சொல்கிறார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லி. கர்மேல் பர்வதத்தில் வந்து கூடு என்று சொன்னான், கூடினான், அங்கே பலி செலுத்தினான். வசனம் சொல்கிறது, எலியாவுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு மழையை பெய்ய பண்ணினார். ஒருவேளை தோன்றினது ஒரு உள்ளங்கை மேகமாயிருக்கலாம், ஆனால் பெருமழையின் இறைச்சல் சத்தம் என் காதுகளிலே கேட்கிறது என்று எலியா சொல்லி ராஜாவா யாகாபை பார்த்து சொன்னான், நீ ரதத்தை பூட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு ஓடிப்போ. வசனம் சொல்கிறது எலியா அதற்குள்ளாய் அவன் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்தவனாய் இஸ்ரவேலுக்கு வருமட்டும் ஆகாபுக்கு முன்னே ஓடினானா. எங்கே ஓடினான்? இஸ்ரவேலுக்கு வருமட்டும் ஆகாபுக்கு முன் ஓடினான். யோசித்து பாருங்க, ஆகாப் எதிலே வருகிறான்? ரதத்திலே வருகிறான். ஆனால் எலியாவோ போகிறது எப்படி? ஓடுகிறான். அவனுக்கு முன் ஓடுகிறவனாய் காணப்பட்டான். அப்படியானால் கர்த்தர் அவனை எவ்வளவு வேகமாய் அவனை கொண்டு போகிறார் என்று பாருங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் எலியாவுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய ஜனமே, தானியேல் பாபிலோன் தேசத்தில் காணப்படுகிறான். அங்கே சொல்லும் போது 3 புருஷர்கள் சொல்கிறார், ராஜாவே நாங்கள் உமக்கு உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லப்பா. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க எப்படிப்பட்டவர்? வல்லவர். தைரியம் எங்கே இருந்து வந்தது? நீதிமொழி 28:6 சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய தைரியம் எங்கே? தைரியத்தை எங்கே விட்டு விட்டாய்? எபிரேயர்களது நிருபத்தில் நான் வாசிக்கும் போது மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். எதை விட்டு விட வேண்டாம்? விசுவாச மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை. வசனத்தை சொல்லிருங்கம்மா, 10:25 35 வசனம், எதை விட்டு விடாதிருங்கள்? தைரியத்தை. இன்னைக்கு அநேகருடைய தைரியம் எல்லாம் போயிடுச்சு. எங்கே உங்களுடைய தைரியம்? தாவீது சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவே, உம்மாலே ஒரு மதிலையும். அந்த தைரியம் எப்படி வந்தது? கர்த்தர் தன்னுடைய அடைக்கலமாக இருந்தபடினாலே தைரியமாய் சொல்கிறார், அவராலே எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இந்த காலையில சவுல் தாவீதுக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, சாதாரண மனுஷனாய் சவுல் ராஜாவுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்தவன், இப்பொழுது சவுலே பயப்படத்தக்க விதமாய் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறதை சற்று கவனித்து பாருங்கள்,
அதே ஒன்று சாமுவேல் 18:28 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டு அறிந்து கொண்டார். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறத மற்ற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். கடந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஞாபகம் இருக்கா? நேற்று நீங்க பிரசங்கம் பண்ணதே எனக்கு இப்ப ஞாபகம் இல்லையா? நீ ஒரு வசனத்தை பேசியிருந்தா தானே தெரியும். நூற்றுக்கணக்கான வசனம் பேசினா எனக்கு இங்கே ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அருமையான சகோதரி சாட்சி கொடுக்கும் போது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்க. இப்ப ஞாபகத்துக்கு வருதா? அது முந்தின மாசம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:6. நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்ளும்படி செய்வேன். வசனத்தை சொல்லிருங்க. 3:9 வசனம். கர்த்தர் நம்மேல் அன்பாயிருக்கிறதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார் என்று சொல்லி சொன்னேன். சகோதரி சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, கர்த்தர் என் மேல் அன்பாயிருக்கிறதை நான் கண்டுகொண்டேன். ஐயா, இந்த காலையில ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், சவுல் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை என்ன செய்தான்? கண்டுகொண்டான், கண்டு அறிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறத மற்றவர்கள் காண வேண்டும். எப்படி? கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்முடைய கிரியையின் மூலமாய் மெய்யாகவே கர்த்தர் இவர்களோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று காண வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் அவரோடு இருந்தபடியினாலே கர்த்தர் பொத்திமான வீட்டை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க, யோசேப்பின் நிமித்தம் எந்த வீட்டுக்கு வேலைக்காரனாய் போனானோ அந்த வீடு என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் செய்கிற எல்லா காரியமும் கர்த்தர் வாய்க்க செய்தார். இந்த காலையில தேவஜனமே, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய போதுமானவர். அதனால் கூடவே இருக்கிறார். யாக்கோபோடு கூட இருந்தவர். அங்கே லாபானுடைய வீட்டில லாபானை பார்க்கிலும் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அதிகமாய் ஆசீர்வதித்தார். 10 சம்பளம் மாற்றப்பட்ட போதிலும் கூட கர்த்தர் யாக்கோபை என்ன செய்தார்? ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? நான் நீ போகிற எல்லா இடத்திலும் நான் உன்னோடு கூட வந்து உன்னை காத்துக் கொள்வேன். யாக்கோபு சாட்சி கொடுக்கிறான், இந்த கோலும் தடியுமாய் இந்த யாப்போக்கு நதியை நான் கடந்து போனேன். இப்பொழுதோ நான் 2 பரிவாரங்களை உடையவனானே. யா, கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வே சொல்லுகிறது, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டார். நான் இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிற நேரம் கடந்து போய்விட்டது. கடைசி வசனத்தை வாசிப்போமா? 1 18 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்க. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு யாராயிருந்தான்? நம்மால யார் நன்மை பெற்றாங்களோ அவங்கதான் சத்துருவா மாறுவாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்லக்கூடும்? ஆமீன். ஆமீன் இது வரவே மாட்டேன்தே.
ஒருவேளை உங்களுக்கு ஒருத்தர் சத்துரு இல்லையோ, நீ யாருக்கு நன்மை செய்யவே இல்லையோ. வேதம் என்ன சொல்லுகிறது? அவனை கலங்கப்படின ஆவியை அவனை விட்டு விரட்டினான் தாவீது. அவனே யார்? தாவீதாலே நன்மை பெற்ற சவுலே இப்பொழுது வசனம் சொல்லுகிறது, தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு யாரா இருந்தா? ஆனா கொஞ்ச நாள் இருக்க, ஏதோ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, உயிரோடு இருந்த சகல நாட்களும் தாவீதை என்ன செய்தான்? பகைத்து கொண்டே சத்துருவாய் காணப்பட்டார். ஆனா அந்த சத்துருவுக்காக தான் தாவீது புலம்பல் பாடினார். ஐயோ சவுலே, நீ எவ்வளவு பெரிய மனுஷன், நீ மடிந்து போனாயே என்று சொல்லி புலம்பல் பாடுகிறவனாய் காணப்படுகிறார். கடைசி ஒன்றை சொல்கிறேன், கடைசி வசனத்தை வாசிப்போ. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலிய ஊழியக்கார் லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்முடைய பெயரை என்ன செய்கிறவர்? கனப்படுத்துகிறவர். வேதம் சொல்லுகிறத பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்தவர் அவனை பார்த்து விதமாய் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இந்த வசனம் சொல்கிறது, அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. கர்த்தர் யோசுவாவை பார்த்து விதமாய் சொன்னார், யோசுவாவே நான் உன்னோடு கூட இருந்து. வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுக மூன்றாம் அதிகாரத்தில் இவ்விதமாய் வாசிக்கல. யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வாசிப்போமா? ஏழாவது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். கர்த்தர் யோசுவாவை என்ன செய்தார்? மேன்மைப்படுத்தின. ஆறாம் அதிகாரம் 27வது வசனம், யோசுவா 6:27, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசம் எங்கோ பரவிற்று. கர்த்தர் அவனை புகழ பண்ணுகிறவராய் இருந்தார். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் என்ன செய்ததா? பரவிற்று என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவுடைய கீர்த்தியும் தேசம் எல்லாம் என்ன செய்தது? பரம்பிற்று என்று வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மனுஷர் நீங்களாய் நானாய் இருக்கும்படி பிரயாசப்படுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கீசின் குமாரனாகிய சவுலை கர்த்தர் தள்ளிவிட்டு ஈசாயின் குமாரனாகிய தாவீதை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். காரணம், அவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டாரா. இந்த காலையிலே உங்களையும் என்னையும் காண்கிற ஒரு கர்த்தர் இங்கே இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தின் அந்தரங்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறவர். நம்முடைய யோசனைகளை அவர் வகையறுக்கிறவராய் காணப்படுகிறவர்.
நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவ இந்த காலையிலே நம்மை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் கண்டிருக்கிறாரா என்பதை யோசித்து பார்ப்போம். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டார். அதுக்கு ஒரே ஒரு காரியம், இந்த காலையில பல காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நேரம் இல்லாதபடியினாலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த காலவெளியில் உங்களோடு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். தேவ ஜனமே, இந்த காலவெளியில கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு நீர் என்னோட இருமாண்டவரே, நீர் என்னை விட்டு தூரமாய் போய்விடாதேயும், என்னோடு தங்கி இருப்பீரா, என்னோடு இருப்பீராக, உடைய சமூகத்தினார என்னை மூடிக்கொள்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னோடு இருப்பீராக. நீர் என்னோடு இருக்கிறத ஜாதிகள் காணட்டும், ஜனங்கள் காணட்டும், நீர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே என் சத்துருக்கள் எனக்கு பயப்படட்டும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே என் பேர் கனம் பெறட்டும். ஆண்டவரே நீ கத்தரம் பார்த்து கேட்போமா, நான் உங்களிடத்திலேயே விட்டு விடுகிறேன், உன் வாயை திறந்து கத்தரை பார்த்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கணும். ஆண்டவரே நீர் என்னோடு இருந்தால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீர் என்னோடு கூட இருந்தால் தான் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தால் தான் என் சத்துருக்கள் பயப்படுவார்கள். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தால் தான் நான் புத்திமானாய் நடக்க முடியும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தால் தான் என் பெயர் கனம் பெறும். என்னோடு இருங்கப்பா, என்னோடு இருங்கப்பா. காலையில கர்த்தரை பார்த்து கேட்பவா, இந்த 2017 வருஷம் இந்த 12 மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு இருப்பீராவே, என்னை விட்டு பிரிந்து போக வேண்டாம். ஆண்டவரே என்னில் அசுத்தமான கிரியை கண்டு என்னை விட்டு தூரமாய் போய்விடாதேயோ, பரிசுத்த வாழ்க்கை வாழனை உதவி செய்யோ, என்னோடு என் குடும்பத்தோடு தங்கியிருயா, என் கையின் பிரயாசங்களோடு தங்கி இருப்பீராவே. நீ என்னோடு இருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமே, என்னை விட்டு தூரம் போகாதே அப்பா. சொல்லுவீங்களா, வாயை திறந்து சொல்லுங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. ஆண்டவரே நீர் இருந்தால் தான் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். நீர் என்னோடு இரு ஐயா, நீர் என்னோடு இருப்பீராக, ஊழியத்தோடு இருப்பீராக, எங்கள் குடும்பத்தோடு இருப்பீராக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடு நீர் இருப்பீராக, நாதா சிறு பிள்ளைகளோடு இருப்பீராக, பெரியவர்களோடு இருப்பீராக, வயது முதிர்ந்தவர்களோடு இருப்பீராக, குடும்பஸ்தரோடு இருப்பீராக, வாலிபரோடு வாலிபர் பிள்ளைகளோடு இருப்பீராக. ஐயா இருக்கிறத நாங்க பாக்கணப்பா, எங்களோடு இல்லாவிட்டா நாங்க ஒண்ணுமே இல்லை ஐயா. நீங்க எங்களோடு இந்த நாட்கள் தங்கிரும், எங்களோடு இருமாண்டவரே. நாங்க வருஷத்தை முடிக்க போறோம், ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம் ஐயா. நாங்க இன்னும் பெற வேண்டிய ஆசீர்வாதம் இல்லை, எங்களுக்கு வரல ஆண்டவரே, இல்லை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னும் பெறாமல் இருக்கிறோம். தயவு கூறு, இந்த வருஷத்து கடைசி நாட்களில் ஆகிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை, நாங்கள் கேட்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கிருபையாய் தாங்கப்பா, எங்களுக்கு கிருபையாய் தாங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் உண்டு. உங்களிடத்துல கேட்டோமே, இன்னும் தாமதப்படுகிறதே, கர்த்தர் எங்களுக்கு தருவீராவே.
எங்களுடைய ஆத்துமா இழைத்து போய்விடாதபடிக்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தாரு ஆண்டவரே. எங்களோடு இருக்கும் போது நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடுமே ஆண்டவரே. உமாலதான் கூடுவப்பா. நீ பொய் சொல்லுகிறவர் அல்லவே, நீ மனமாறுகிறவர் அல்லவே. ஐயா எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யப்பா. உண்மைதான் முழுவதுமாய் நம்பி இருக்கிறோம், உண்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. நூற்றுக்கு நூறு உண்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. நாங்க உங்களுடைய பிள்ளைகள் ஐயா, உமால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவரே. உடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் அவர்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், நீர் எங்களோடு இருப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக, எங்களுடைய காரியங்களை வாழ்க்க செய்வீராக, எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தருவீராக. நன்மையானது தான் ஐயா, உம்மிடத்தில் நன்மையானது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்மை வரும் என்று எதிர்பார்க்கிற எங்களுக்கு கத்த சீக்கிரமாய் நன்மையை தருவீராக. ஹல்லேலூயா ஜீசஸ், இயேசுவே இறங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஐயா, இறங்க செய்யுங்க ஐயா. உண்மை எல்லாதுபடிக்கு எங்களுக்கு இறக்கம் காட்டுகிறவர் வேறு ஒருவர் இல்லையா. இறக்கம் உள்ளவரே எங்களுக்கு இறங்கு, மனம் இறங்கு ஆண்டவரே. எங்களுக்கு இறங்கியதாக செய்யக்கூடுமானால் இந்த காலை வழியில செய்யும் ஆண்டவரே. எங்களோடு தங்கியிருப்பீராக, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருப்பீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாக்கோபோடு இருந்தது போல ஆண்டவரே, ஈசாக்கோடு இருந்தது போல, தாவீதோடு இருந்தது போல எங்களோடு இருப்பீராக. எங்களை விட்டு பிரிந்து போகாது ஐயா. நாங்களும் காணப்படும் பிரசனத்தை ஒவ்வொரு நிமிஷமும் உணர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. உன நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாடல் பாடுவோம்.